இந்த உலகத்தினுடைய இருப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டு வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். ஏனெனில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீவிரம் இருந்து உங்களை காத்திருப்பார்கள் என்று திசலோனிக்கே எழுதிய திருப்பகம் மூன்றாம்
மாதம் இந்த மே மாதம் ஆகவேதான் அன்னிகளின்
நீங்கள் தமிழ் உணர்வுகளையும் தமிழ் இரக்கங்களையும் தமிழ் உறவுகளையும் பல்வேறுபட்ட நிலைகளின் இழப்புகளையும் சாவுகளையும் வலிமையும் சுமந்த நாட்களில் எவ்வளவு நாங்கள் ஆண்டவரை கெட்டியாக பிடித்தோமோ அதே போன்று இப்பொழுதும் ஆண்டவர் இயேசுக்குள்ளே இந்த நட்சத்திரத்தை ஆண்டவருக்குள்ளே நானும் நீயும் ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவருக்குரிய சரணடைய ஆண்டவருக்கு இரக்கத்தை பெற்றுக் கொள்ள ஓடோடி வந்திருக்கிறோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்களை மூடிக்கொள்வோம். இரண்டு படங்கள் அமைதியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு உரியவன், உன்னை நான் பாதுகாப்பேன், உன்னை நான் வழிநடத்துவேன், உன்னோடு கூட நான் இருப்பேன் என்று. ஆகவே என் அன்பான சகோதரர்களே, இரண்டு நிமிடங்கள் நீங்கள் இருக்கும் இடங்களை இருந்து கொண்டு கரங்களை கூப்பியவர்களாக கண்கள் கூடி ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அற்புதமான பிரசவத்தை உணர்வதற்காக அமைதியில் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நீங்கள் என் அருகில் வர வர நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீதிமான்களை ஆண்டவரிடம் பிழை கொள்ளுங்கள். நீதியுள்ளோர் அவரை கொள்வது தகுமே. அவர்கள் உயிரை சாவில் நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் உணவளிக்கின்றார். நாம் ஆண்டவரையே நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் பேடையுமோ ஆவார். நன்பானவர்களை திருப்பாட ஆசிரியரோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆடுவோமாக. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும்.
என்னோடு பேச நீ வாழும் ஆண்டவரே என்று பிரியமான சகோதரர்களே, நீங்கள் இரு உலகங்களிலே முழங்காடு கழித்து தரம் திருப்பி ஆண்டவரின் இலக்கத்துக்காக மன்றாடி சொல்வோமாக. Yeah.
அல்லது இந்த வாழ்வியுடைய தன்மைகளை எவ்வாறு நகர்ந்து செல்ல போகிறது
மன்னிப்பு கேட்டு ஆண்டவரின் இலக்கத்தை கேட ஓடி வந்து இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறோம். அவர்களே, இயேசுடைய வார்த்தை அழகாக உறுதியாக ஆழமாக சொல்லியிருக்கிறது. எனவே உங்கள் விசுவாசம் உங்களை காப்பாற்றியது. அவர்களே, கடவுளை விட்டு நாங்கள் எங்கு செல்ல முடியும்? நாங்கள் கடவுளை அங்கி வந்த நாட்களை நினைத்து பாருங்கள். கடவுளிடம் மூடி வந்த நாட்களை எண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இது ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். எங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு தர, எங்கள் வாழ்வின் நெறிமுறைகளையும் செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்க்க, ஆண்டவருக்குள்ளே கொஞ்சமடைய, ஆண்டவரின் இயக்கத்தை விட, ஆண்டவரின் நெறிமுறைகளை நாட, இது ஒரு அழகான அல்லது அதைவிட சொல்வதற்கு சொன்னால் அத்தியாவசியமான ஒரு காலமாக இருக்கிறது. அப்படிதான் இந்த 10 தொழுநோயாளர்கள், இது ஒரு நோய், இந்த நோயில் இருந்து அவர்களை விடுதலை பெற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்ட பொழுது, இந்த தொழுநோய் இந்த உடலிலே இருக்கின்ற ஊனத்தை வலிக்கின்ற அல்லது உடலினுடைய இந்த சுதைகளில் இருந்து ஒழுகின்ற அந்த துர்நாற்றம் வீசுகின்ற அந்த அவர்கள் எல்லாரும் அறிவறுக்கின்ற இந்த நோயில் இருந்து அவர்களை குணப்படுத்த ஆண்டவர் மனம் கொண்டார் அல்லவா? ஏனெனில் வெறும் பாடுள்ள இந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை இத்தனை 18 ஆண்டுகளாக இந்த நோயில் இருந்து நீங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த இயேசுவின் ஆடையில் ஒரு விழுப்பு ஓரத்தை தொட்டாவது நான் குணப்படுவேன் என்று ஆசைப்பட்டாரே. அந்த கட்டளையான இந்த வார்த்தையிலேயோ இந்த வீதியின் ஓரத்தில் இருந்து இயேசுவே பாவியின் மகனே என் மீது இறங்கி வந்து அந்த சிறுமிகளை அதட்ட அதட்ட அவர் மீண்டும் உறங்க சொத்தி அவர் விடுதலை பெற்றாரே. சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட வல்லமை நீங்க அந்த நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்த, அந்த நோய்களில் இருந்து குணப்படுத்திய, செத்தவர்களை மீட்பித்த, உடவர்களை நடக்க பண்ணிய, செவிலர்களுக்கு செவிப்புலன் கொடுத்த, தன் தெரியாதவர்களுக்கு பார்வை கொடுத்த வல்லமைக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம் என்ற அந்த அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தினுடைய தன்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் அந்த விதத்திலே சரணடைவோமாக. உலகம் முழுவதும் நடைபெறுகிற இந்த பொல்லாத கிருமி தாக்கங்களில் இருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட, சுகாதார நடைமுறைகளை நாங்கள் இறுக்கமாக பின்பற்ற, அதனை விட அந்த விதத்தை நாங்கள் சரணடைய, ஆண்டவரே எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்கள் ஒவ்வொருவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்போம். ஏனெனில் வல்லமை மிக்க ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் உதவி செய்த பொழுது சொல்ல வார்த்தை இதுதான், ஆண்டவர்களே விசுவாசம் உன்னை குணப்படுத்தியது, உன் நம்பிக்கை உனக்கு வாழ்வு அளித்தது, உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நலம் வந்தது என்று சொல்கிறார். நம்பிக்கையோடு பார்ப்போம். ஆண்டவரே, குணமளிக்கும் வல்லவரே, குணமளிக்கும் மருத்துவரே, எங்கள் மீது இரக்கம் வைத்து இந்த நோய்களில் இருந்து விடுதலை பெற ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, இந்த நோய் உலகத்தில் இருந்து இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் ஆண்டவரிடத்தை கேட்டு மன்றாடி Thank you.
தங்களுடைய உறவுகளை இழந்து கண்ணீரோடு வேலையோடு இருக்கிற ஒவ்வொரு உறவுகளையும் இந்த நெற்றோடைய ஆண்டவருக்கு நாளை கொண்டு வருவோம். ஆண்டவரை பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கண்கள் மூடி கரங்களை நெஞ்சோடு வைத்து நெற்றோடைய ஆண்டவரின் ஆசிரியர்களை கடந்து செல்வதற்கு முன்பு இந்த கடைசி சொலத்தை ஏறெடுத்து சொல்லிப்போம். பாரத தேசத்தையும் நாடுகளிலே இந்த நோயின் தாக்கங்களை உள்ள
Yeah.